அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம 1159வது குரல் பார்க்குறோம். இது என்ன குரல் அப்படின்னா, தொடிர் சுடின் அல்லது காம நோய் போல விடிர் சுடல் ஆற்றுமோ தீ. அதாவது தீ இருக்கு இல்லையா, அதாவது நெருப்பு. அந்த நெருப்போடைய பண்பு என்னன்னா, அதை போய் நம்ம தொட்டாதான் அது நம்மளை சுடும். தொடாமல் இருக்கும்போது அந்த நெருப்பு வந்து நம்மளை சுடாது, அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த நெருப்பை போய் நாமளாக தேடி போய் அதில் கை வச்சு தொட்டாதான் அந்த நெருப்பு வந்து நமக்கு சுடும், வேதனையே தரும். ஆனால் இந்த காதல் எப்படி அப்படின்னா, அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையே அந்த நெருப்பை விட அதிகமாக சுடுதோம். அந்த நெருப்பின் அந்த கொடுமையை விட அந்த தீயினால் சுட்டப்புண் அது வந்து எந்த அளவுக்கு வலிக்குமோ அதை விட அதிகமான வலி எப்படி இருக்கு, எதில் இருக்குன்னா, காதலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமலும், ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி கொள்ளாமலும், ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்காமலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நெருப்பின் வலியை விட அதிகமாக இருக்கும். அதாவது நெருப்பு கூட அதை போய் தொட்டாதான் நம்மளை சுடும், நம்மளை காயப்படுத்தும். ஆனால் இந்த காதலர்களுடைய பிரிவு அவர்கள் விலகி இருக்கும்போதே அவர்களை காயப்படுத்துது, அவர்களை வாட்டி வதைக்குது அப்படிங்கிறத தான் இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தொடிர் சுடின் அல்லது காமநோய் போல விடிர் சுடல் ஆற்றுமோ தீ அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். நன்றி. குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.